ஆதிகாலத்து ஒரிஜினல் நெய் மிட்டாய் கடைக்கு தான் வந்திருக்கோம். 20 வருஷமா இருக்கு இதே இடத்துல, நான்கு தலைவர் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களே கடையை பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ரஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெஷல் கோதுமை அல்வா மேல என்ன மேக் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியல, ஏதா இருந்தாலும் நம்ம விசிட் பண்ணி பார்ப்போம். லைட்டான கரத்துல மசால் கல்லை, 100 கிராம் மசால், 100 கிராம் ஒரே ஆள் சாப்பிடும். ஹே எவ்ரிவன், வெல்கம் டு த ஜேர்னி. நான் உங்கள் யா சார். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நம்ம நந்தி சிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதிகாலத்து ஒரிஜினல் நெய் மிட்டாய் கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கோதுமை அல்வாவும் அவங்களோட உருளைக்கிழங்கு மசாலும் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. நம்மளோட அம்மா பாட்டி காலத்துலேருந்தே வந்து இங்கே வந்து அந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து அவங்களோட சாப்பாடுக்கு அது காலை உணவுக்கோ மதிய உணவுக்கோ வந்து ஒரு சைடிஷாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் காலை எழுந்தோன்னே வந்துட்டோம், ஏன்னா காலையில் தான் வந்து அந்த உருளைக்கிழங்கு மசால் வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணி இங்கே சேல் பண்ணுறாங்க. அது வித்தின் ஒரு மதியத்துக்குள்ளே சேல் ஆகிடும். அது நம்ம காலையில் ஷூட் பண்ணுறக்காக எழுந்தோன்னே வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் தூங்கு மூஞ்சியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தி சிலை கிட்டக்க, நம்ம புது மண்டபம் நந்தி சிலை கிட்டக்க வந்து கீழே ஆவணி மூல வீதியில் ஆதிகாலத்து ஒரிஜினல் நெய் மிட்டாய் கடை அப்படிங்கிற கடை தான் அது. நீங்களே கடையை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கடையில் எப்படி போய் கவர் பண்ண போகிறோன்னு தெரில, ட்ரை பண்ணுவோம். நீங்களே பாருங்க ஆனால் எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாகவே இந்த கடை இவ்வளோ க்ரௌடாக தான் இருக்குது. இன்றைக்கி காணும் பொங்கல் வேறு, ஸோ ரொம்ப க்ரௌடாக இருக்குது. காய்ஸ், இப்போ நம்ம வந்து நம்ம ஆதிகாலத்து ஒரிஜினல் நெய் மிட்டாய் கடையோட ஓனர் மிஸ்டர் ரமேஷ் சார் இருக்கார். அவர்கிட்ட நம்ம சில வார்த்தையை கேட்போம். சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கங்க. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நம்ம மதுரை தான் சார். மதுரை தானே? நம்ம வந்து ஜேனி வித்யா சார். ஜேனி வித்யாசியா, ஓகே. கவர் பண்ணோம் நம்ம கடையை பற்றி நீங்கள் சொல்லுங்க சார். மதுரையிலே முதல் முதல்ல ஆரம்பித்த அல்வா கடைங்க. 120 வருஷமாக இருக்குது இதே இடத்துல, 4 தலைவர் நடந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல ஆரம்பித்தது எங்கள் முத்துசாமி செட்டியார், அடுத்து ராஜமாணிக்க செட்டியார், அடுத்து எங்கள் அப்பா கிருஷ்ணம் செட்டி, இப்போ நான் 4 தலைவர் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். இதே இடத்துல 120 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கோம். மதுரைனா மறந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியுது, மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில், அடுத்து வந்து மதுரைனால் மல்லிகைப்பூ, அடுத்து எங்கள் கடை அல்வா ஞாபகம் வரணும். மதுரைக்கு வந்துட்டால் மீனாட்சி அம்மன் போட்டு நேரம் எங்கள் கடைக்கு தான் வரணும். வருவாங்க, ஒரு தடவை வந்துட்டால் அடுத்த நேரம் இங்கே தான் வருவாங்க. நேரம் சொல்லிவிடுவாங்க, மதுரைக்கு போனீங்களே அந்த கடைக்கு போனால் அந்த அல்வா வாங்கிட்டு வாங்க மிச்சர் வேணும் சொல்லி விடுவாங்க. முதல் தடவை வர்றதே கஷ்டம், ரெண்டாவது அது வந்துட்டாங்கன்னா அடுத்து ரெகுலர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆதிகாலத்து நெய் மிட்டாய் கடைன்னு சொல்கிறது நம்ம கடை என்ன ஃபேமஸுங்க? அல்வாங்க, அல்வா ரொம்ப ஃபேமஸுங்க, நல்லாயிருக்கும். லாங்லேயே மாதக்கணும் சாப்பிட்லாம், மினிமம் 3 மாதம் 4 மாதம் வச்சுக்கலாம். காரணம் என்ன? பொதுவாக எல்லாத்தையும் கிடைக்குது, அதுலேருந்து நம்ம எதாவது தனித்தோடு வேறு வேறங்க. கோதுமை ரெண்டுனா ஊற போடணும், 3வது நாள் பால் எடுக்கணும், 4வது நாள் தெளிய வைக்கணும், 5வது நாள் கிண்டணும், 6வது நாள் ஆற வைக்கணும், 7வது நாள் கடை கொண்டு வரணும். நீங்கள் ஊருக்கு போய் 8வது நாள் சாப்பிட்ணும். 7 நாள் ப்ராசஸ் வந்து 7 நாள், 1 நாள் ரெண்டா கிடையாது. மற்ற மெத்தடு வேறு, மற்ற மெத்தடு அது நாங்கள் சம்மந்தப்படுத்த மாட்டோம். இங்கே வந்து அல்வா நல்லாயிருக்கும், கொடுக்குற காசுக்கு சரக்கு ஒருத்தப்பிலாக இருக்கும். சாப்பிட்டாலும் ஆகா திருப்தியாக இருந்துச்சு, நான் பொருட்டு சாப்பிட்டா நல்லா திருப்தியோடு இருக்கும். நல்லா உருளைக்கிழங்கு மசால் இந்திய மத்தியான சாப்பாடு கண்டி இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி தயிர் சாதம் பூரி சப்பாத்தி சுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் போய் காலையில் 10 மணிக்கு கிடையாது, 2:30 வரைக்கும் கண்டு கிடைக்கும், 4 மணிக்கு சாப்பிடணும். எல்லாம் மத்தியானம் சாப்பிட்றேன். சைட் டிஷஸ் தான், சைட் டிஷஸ் தான், இதெல்லாம் வச்சிருக்க முடியாது. சைடு இட்லிக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாம், தோசை கண்டு வச்சா மசால் தோசை, பூரி கண்டு வச்சுக்கிட்டா பூரி தொடுச்சிடலாம், நாலு சப்பாத்தி அடித்தா மசாலா சப்பாத்தி. அது காலத்துலேருந்து அம்மருக்கு சாப்பிட்ருப்பீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இலையில கட்டி தர்றது ஒரே பார்சல் இங்கே தான். அதே மாதிரி மதுரையில் இந்த இலை கட்டி தர்றது பார்சல் ஒரே பார்சல் எங்கள் கடை பார்சல் தான். இந்த பார்சலை பார்த்தாலே கண்டுபிடிச்சி இந்த கடை கண்டுபிடிச்சிருவாங்க. பூந்தி வாங்கியிருக்கோம், சாஃப்டாக இருக்குது, பியூர் நெய்யில் தான் பண்ணிடுறாங்க சார். ஃபுல்லாக நெய்யில் பண்ணதா? இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே தனியாக நெய்யில் செய்கிறதுங்க, நல்லாயிருக்கும், 100% கேரண்டி. சாப்பிட்றப்ப இந்த நெய் ஸ்மெல் உங்களுக்கு நல்லா வரும். அதே மாதிரி காரமான காரம் செய்வாங்க, அந்த காரமான காரத்தை எந்த ஊர்லேயும் கிடைக்காது, எந்த கடையிலும் கிடைக்காதுங்க. இதில் என்ன ஸ்பெஷல் காரம்? காரம்னா வெறும் வெங்காயம் வெறும் வெள்ளைப்பூடு கிடையாது, வெள்ளைப்பூடு சோம்பு எள்ளு சீரகம் கசகசா பெருங்காயம் எல்லாம் உப்பெல்லாம் போட்டு கையில் ஆட்டுறது, மிஷின் கிடையாது. கையில் இந்த தண்ணி டேஸ்ட் இருந்தது கிடைக்கும் உங்களுக்கு. கிடைக்கும் இதில் வந்து இந்த மூலிகை சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஹெல்த்து தான். கசகசா பெருங்காயம் வெள்ளைப்பூடு
எல்லாம் போட்டு ஆட்டுறதுல கையில் ஆட்டு நல்லா காரமும் இருக்குது. அந்த இனிப்பு சாப்பிட்டு சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் ஆகுது உங்களுக்கு. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் தான் அது. அந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். உங்களோட ஸ்பெஷல் காராச்சு மசால் கடலைங்க. மசால் கடலை அதே மாதிரி இப்போ காரமாக இருக்குல்ல, ஒரு சில கப்பா இவ்வளோ காரம் நான் சாப்பிட முடியாதவங்களுக்காண்டி லைட்டான காரத்தில் மசால் கடலை. 100 கிராம் மசால் இன்னும் 100 கிராம் ஒரே ஆள் சாப்பிட்ருவாங்க, இடத்துல தர மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்க சொல்லும். அப்படியே வந்து மசாலா கடலை சாப்பிட்ருக்கோம். பட் இவங்கள்ட்ட ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்குது, நம்ம கலந்து என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இதில் மசாலா? நம்ம காரம் இந்த மாட்டுற மசால் இருக்குல்ல, அந்த காரை சாக்கிற மசாலத்துக்கு இந்த நிலக்கடலை போட்டுருக்கு. அதுதான் அப்போ அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும், நல்லா இருக்கும், பேலன்ஸ் ஆயிருக்கும், காரமும் லைட்டாக இருக்கும். இந்த காரசை போடுற மசால் இருக்குல்ல, அந்த மசாலா தூக்கி இதில் போட்டால் மசால் கடலை. அப்போ கையில் பதில் சோம்பு இருக்குது, எள்ளு இருக்குது, சீரகம் இருக்குது, கசகசா இருக்குது, பெருங்காயம் இருக்குது, வெள்ளைப்பூடு இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். எங்களோட ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை அல்வா, பூந்தி, இந்த ஸ்பெஷல் காராச்சேவு அண்ட் ஸ்பெஷல் மசாலா கடலை. இதை நீங்கள் கண்டிப்பாக நம்ம கீழாவணி மூலவீதியில் இருக்கக்கூடிய நந்தி சிலைக்கு ஏற்ற புது மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆதிகாலத்து ஒரிஜினல் நெய் மிட்டாய் கடைக்கு வாங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐட்டம்ஸ்லாம் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்குது. இவங்களோட ஸ்பெஷல் கோதுமை அல்வா வந்து இப்போ நம்ம வாங்கியிருக்கோம் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு இருக்குது, வேற என்ன கோதுமை? கோதுமை பால், ஓகே, போட்டு அதில் பால், ஓகே, சீனி, நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற கலர் அல்வா சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க, நல்லா கெட்டியாக இருக்குது. இது ரொம்ப நாள் கெடாதுல சார்? மினிமம் 3 மாதம். மினிமம் 3 மாதம் கேரண்டி, ஃபுல் கேரண்டி. ஃப்ரீசர்லாம் வைக்க தேவையில்ல. ஃப்ரீசர் என்ன விற்பாங்க? ஃப்ரீசர் தேவையே இல்லை. ஃப்ரீசரில் வந்து என்ன விற்பாங்க? கெட்டு போராட்டங்கள், காய்கறி, பால் வகைகள், கெட்டு போராட்டம், இட்லி மாவு, கெட்டு போய் இதுக்கு வைக்கணும். சும்மா சாதாரணம் வச்சிருங்க, எப்போனுமா படுத்து சாப்பிடலாம். 3 மாதம் சாப்பிடலாம். அல்வா மட்டும், அல்வா மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாப்போம். உங்களோட ஸ்பெஷல் கோதுமை அல்வா. நல்ல திக்கான அல்வாவாக இருக்குது. நான் மற்றத்தை சாப்பிட்றப்போ அல்வாங்கிறது சாஃப்டாக தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இவங்களோட கோதுமை அல்வா நல்லா திக்கான ஒரு வெயிட் ஹோல்டு பண்ணுது. ஸோ இது ஒரு மினிமம் குவான்டிட்டி சாப்பிட்டாலே நமக்கு இது சாப்பிட்டு ப்ளஸ் நம்ம காரம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அழகாக அந்த ஒரு ஸ்வீட்டு காரத்தோட பேலன்ஸ் நமக்கு மெயின்டைன் ஆகுது. அந்த திக்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் பண்ணுறது ஃபுல்லாக பியூர் நெய்யில் தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட கோதுமை அல்வாவை மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. கரெக்டாக நம்ம இங்கே வந்து இதோட மேக்கிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஎஸ்க்காக காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டிருந்தோம் சார். நீங்கள் ஓகே, நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்கிங் ப்ராசஸ் வந்து எங்கே நடக்குதுன்னா இதோ ஃப்ளோரோட மாடியில் தான் நடக்குது. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். மேலே என்ன மேக் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரில, எதாக இருந்தாலும் நம்ம விசிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க மேலே போகலாம். நம்ம வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை அல்வாவும் அவங்களோட ஸ்வீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துக்கும் தான். நம்ம கோதுமை அல்வாவும் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றப்ப நமக்கு எவ்வளோ இனிக்குதோ இதை மேக் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம். இது மேக் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த கோதுமை அல்வா பண்ணுறது வந்து நியர்லி 7 டேஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எவ்வளோ கடினமான ப்ராசஸ் அப்படிங்கிறத சார் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ அதோட மேக்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். அதுக்கோட அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த ஊழியர்கள் எவ்வளோ கடினமாக கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட பால் அல்வா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் சட்டியில் வந்து பாலை ஊற்றிட்டு அதை நல்லா கிண்டிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு உண்டான மாவு வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிடுச்சு. இங்கே இந்த கிண்டின பால் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியை அடைஞ்சோடனே அவங்க வச்சுருக்க சர்க்கரையை வந்து அதில் கூட்டிகிட்டு அகைன் கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நெய் ஊத்துறாங்க.
ஊற்றிட்டு தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கீழே இறக்கிடுவாங்க. இங்கே வந்து நெக்ஸ்ட்டு ஓமப்பொடி ரெடி பண்ணுறதுக்கு உண்டான மாவு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பாலல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த சட்டியை கீழே இறக்கிட்டாங்க. ரெடியான பால் அல்வாவை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு சேல்ஸ்க்கு தயார் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக அவங்களோட ஃபேமஸ் கோதுமை அல்வா ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சட்டியில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு அதை நல்லா கொதிநிலை வந்ததுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணுவாங்க. சர்க்கரை ஆட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு தொடர்ந்து கிண்டுவாங்க. இங்கே வந்து ஓமப்பொடி ரெடி பண்ணுறாங்க. அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை பாலை நெக்ஸ்ட் அது கொதிநிலை வந்ததுக்கப்புறம் அதில் ஊற்றுவாங்க. கோதுமை பால் ஊற்றுறாங்க. அவ்வளோதாங்க. இதோட தொடர்ந்து ரெண்டு மணி நேரம் ஆள் மாத்தியால் கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இது 7 நாள் ப்ராசஸ்ங்கிறாங்க. 7 நாளுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி சுவையான கோதுமை அல்வா ரெடி ஆகிரும். இதை சேல்ஸுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஆதி காலத்து நெய் மிட்டாய் கடையில் வந்து உழைக்கக்கூடிய 3 மாஸ்டருங்க இவங்க தான். இவங்க அதை ரெடி பண்ண அந்த ஒரு கோதுமை அல்வா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிண்டணும். ஸோ இதன் பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம சாப்பிட்றதோட இனிப்பாக சாப்பிட்றோம் அது மட்டும் தான் நமக்கு தெரியுது. இதன் பின்னாடி உங்களோட கடின உழைப்பு இருக்குது. தொடர்ந்து 2 மணி நேரம் கிண்டணுங்கிறாங்க. ஒரு ஆள் கிண்டுறப்ப கை வலி அந்து போயிடும் கண்டிப்பாக. எனக்கே தெரியுது, அந்த ஃபீல் பண்ண முடியுது. அவங்களோட கிண்டுறப்போ அவங்களோட வலி எப்படின்னு நம்மளால் உணர முடியுது. அப்படிங்கிறப்ப 3 பேர் மாற்றி கிண்டி அதை கிண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தவிர்த்து இவங்க போடக்கூடிய பால் அல்வா, மிச்சரு, ஓமப்பொடி அண்ட் ஸ்பெஷல் காராச்சேவு எல்லாமே இவங்க தான் தயாரிக்கிறாங்க. இந்த 3 மாஸ்டர் தான் தயாரிக்கிறாங்க. இதன்படி உங்களோட கடினமான உழைப்பு இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக நான் பதிவு செய்கிறேன். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஊழியர் தான், ஒரு ஸ்டாஃப் தான், பல வருஷங்களாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பேர் என்னம்மா? நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லுங்கம்மா. ஓகே, தேங்க்யூம்மா. கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் மதுரை பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம புது மண்டபத்தில் நந்தி சிலைக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஆதி காலத்து ஒரிஜினல் நெய் மிட்டாய் கடைக்கு வாங்க. நான் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்குது. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அவர் சேனல் ஜேர்னி வித் யாசர். டேக் கேர், லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் அண்ட் பாய் பாய்.